Hi friends, welcome to Kaney Reney traditional Indian cooking. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நான் இப்பொழுதே ஒரு சமையலை பற்றி பேச போகின்றேன். அது என்னது என்றால் பச்சைப்பட்டாணி கூட்டு. அதை எப்படி வைக்கணுன்ற விதத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வாங்க எல்லாரும் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் வந்து கால்கிலோ பட்டாணிக்கு தான் நான் அளவு சொல்கிறேன். அரை முடி தேங்காய் துருவி வச்சுக்கிடணும். மூணு பச்சை மிளகாய், ஒரு பல்லு வெள்ளைப்பூடு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா, இதையெல்லாம் நல்லா ஜாரில் போட்டு தேங்காய் வந்து ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது. அரை அளவு தான் தேங்காய் அரையணும். ரொம்ப அரைஞ்சால் நல்லா இருக்காது. அரை அளவு தான், கொஞ்சம் நொறு நொறுன்னு இருக்கும்போதே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன செய்யணும்னா, முதல்ல தாளித்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு பட்டாணியை அதில் போட்டுட்டு 5 நிமிஷம் வதக்கணும். அந்த பட்டாணியை வதக்கிக்கிட்டு பட்டாணி முங்க தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும். உங்களுக்கு என்ன எவ்வளோ அளவு உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. பட்டாணி அரை அளவு வெந்த பிறகு இந்த ஜாரில் இருக்க விழுதை அதில் நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு பட்டாணி முங்கு பட்டாணிக்கு மேலே நிற்கணும் தண்ணி. அப்போ தான் அந்த பட்டாணி வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா கிண்டி கொடுக்கணும். பட்டாணியை கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி வத்துறது வரையினும் நம்ம கரண்டி இதை வச்சு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப வத்தி வரும்போது அடுப்பை வந்து சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டுக்கிட்டு நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்கக்கூடாது. கிண்டி கொடுத்துட்டே இருந்தால் அதில் தண்ணி சத்து ரொம்ப இருக்கக்கூடாது. ரொம்ப இருக்கக்கூடாது தண்ணி சத்து. ஒரு அளவு தண்ணி சத்து தான் அந்த பட்டாணியில் இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்னா, நம்ம இறக்கி அடுப்பு அமர்த்திக்கிட்டு இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சிடலாம். வச்சோம்னா பட்டாணி கூட்டு குருமா கிடையாது, இது கூட்டு நல்லா இருக்கும். எல்லா சாப்பாட்டுக்கும் நல்லாவே இருக்கும். எல்லா சாப்பாடும் இதுலேயும் சாப்பிடலாம். நல்லா இருக்கும். நான் எல்லாம் வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன், பாருங்கள். எனக்கு சப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள். இன்னொரு நாளைக்கு இன்னொரு சமையலை பற்றி உங்கள்கிட்ட நான் பேச போகின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.